எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்று ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் நான் வந்து இங்கே நாங்கள் எல்லாம் வழங்க இருக்கிறோம். இன்னைக்கு பூரா நம்மளோட மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களோட பாடல்களை இந்த ஒரு மணி நேரத்தில் அவரோட பாடல்கள் அப்படியே நம்மளை முழுகி அவர் எந்த மாதிரி ஒரு நிலையில எல்லாம் எழுதியிருக்காருங்கிறத நம்ம எல்லாம் உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக. அதுவும் தவிர இந்த வருஷம் அவருக்கு 100 வருஷம் அவரோட நினைவு வருஷமான 100வது நினைவு வருஷம் இந்த வருஷம். ரொம்ப அவரோட பாடல்கள் பற்றி சொல்லவே வார்த்தை இல்லை. ஒன்றுமே தெரியாதவங்க கூட அவரோட பாடலை கேட்டு தட்டி எழுப்பின மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கிற ஒரு 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 பாடல்களும் அவ்வளோ அழகு. எவ்வளோ தடவை கேட்டாலும் நம்மளுக்கு அழுக்காத மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு. வெறும கவிதையை நம்ம வாசித்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் வந்து பாட்டாக நம்ம பாடும் போதும் அதுக்கு இன்னும் மேலே மேலே திருப்பி திருப்பி பாடணும்னு பாடகர்களுக்கும் அது ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு அவரோட பாடல்கள் அத்தனையுமே. எனக்கு வந்து டபுள் சந்தோஷம் என்னென்னா 1920s 30s என்னோட குருவும் கொள்ளுப்பாட்டியுமான டி கே பட்டம்மாள் அவர்கள் அவங்க அவரோட பாடல்கள் நிறைய பாடியிருக்காங்க, நிறைய பிரபலப்படுத்தியிருக்காங்க. இப்படி ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் நான் பாடுறேங்கிறது அவங்க எனக்கு பண்ண பெரிய மகாகவியும் சரி எங்கள் பாட்டியாரும் சரி எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங்னு நான் அதை எடுத்துக்கிறேன். இன்றைக்கி இந்த நேரலையில் இசை அலைங்கிற இந்த நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னோட இன்றைக்கி வாசிச்சு என்னோட சேர்ந்து இன்றைக்கி நிகழ்ச்சி வழங்க இருக்கிறது வந்து கீபோர்டில் திரு வீரமணி கண்ணன் சார் அவர்கள், வயலின் செல்வி எம் கே அனந்தலக்ஷ்மி,
மிருதங்கம் வந்து மிருதங்கம் மற்றும் நிறைய தாளவாதியங்கள் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எல்லாமா வாசித்து கொடுக்கறது வந்து இன்னைக்கு விஸ்வேஷ் வாசித்து கொடுக்க போகிறார். அப்புறம் நம்ம தியாகராஜன் சார் தான் வந்து தபலா வாசித்து கொடுக்க போகிறது. இந்த ஒரு மணி நேரம் ஃபுல்லாக ஒரு ஒரு பாட்டும் எனக்கு எல்லா பாட்டும் பாடணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. நான் என்னெல்லாம் பிளான் பண்ணிட்டு பாடணும்னு நினைக்கிறேனோ எவ்வளோ எவ்வளோ முடியுமோ நிறைய பாடல்கள் நிறைய ஹெட்டிங்ஸில் அவர் பாடியிருக்கார். அவர் தேசபக்தி பாடல் சொல்கிறதா இல்லை பக்தி பாடல் சொல்கிறதா இல்லை பாஞ்சாலை சபல அதில் இருக்கிற பாடல்களை சொல்கிறதா இல்லை தனி பாடல்கள் எவ்வளோ எவ்வளோ அழகழகான பாடல் கிளி பாடு சோ எனக்கு இந்த சொல்ல எக்ஸைட்டிங்காக இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஆறு துணை அப்படின் இருக்கிற இந்த பாட்டு ஃபஸ்ட்டு நான் பாடலான் இருக்கேன். இது வந்து நேயர்கள் நிறைய இதை திருப்பி திருப்பி பாடணும்னு நிறைய எனக்கு ரிக்வெஸ்ட் வந்ததுனால இந்த பாட்டோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி
ஒரு தேசபக்தி பாடல். இதுக்கு மெட்டமைச்சது என்னோட பாட்டி திருமதி டி கே பட்டம்மாள் அவர்கள். Thank you.
அடுத்ததாக ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு பாடல் இது கேட்டு மகிழலாம் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா Thank you.
கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கைவெறி கொள்ளுதடி கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கைவெறி கொள்ளுதடி உன்னை தழுவிடுகோ கண்ணம்மா உன்மதமா வண்ண பொடியிலே வண்ணங்கள் நம் வண்ணங்கள் நம் வண்ணங்கள் வண்ண யாத்திரையின் அடியிலே நாம் அனைவரும் நாம் அனைவரும் பிறந்த எழுந்த இரும்பு மனிதன் சர்தார் பட்டேல் சர்தார் பட்டேல் எரிமலை போல பொங்கி நின்றார் சந்திரசேகர் ஆசாத் தூக்கு மேடையை ஊஞ்சலாக்கினான் பகத்சிங் பகத்சிங் சிறைச்சாலையை முத்தமிட்டான் வீர சவர்கர் அன்னை பாரதி பாராட்டிய சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திரம் என் உரிமை என்று கூறிய திலகர் பட்டின் சந்திரன் மனதில் கொண்டது வந்தே மாதரம் வந்தே மாதரம் பட்டி தொட்டியும் கேட்டு நடந்தன காந்தியின் வழியில் தாழ்ந்த மக்களை ஈடுபடுத்திய பிர்சா முண்டா நானா சாஹிப் அனைத்து சேர்ந்து மாமா நேரு ஜெயபிரகாஷ் கமர்கான் பாரத போரில் சரோஜினி கோவிந்த குரு ஷாம் பிரசாத் சுப்பிரமணிய சிவ கேரள கேளப்பன் எத்தனை எத்தனை தியாகிகளோடு விடுதலை போராட்டம் போராட்டம் அவர்கள் சிந்திய ரத்தத்தினாலே வந்தது சுதந்திரம் சுதந்திரம் மெல்ல மெல்ல பரவியது சுதந்திர காற்றே பாரத மாதா நெற்றியில் ஜொலிக்கும் மூவர்ண திலகம் இது புண்ணிய பூமி இது உன்னத பூமி தங்க யோகம் சுவர்ண யோகம் தங்க யோகம் வண்ண கொடியிலே வண்ணங்கள் நம் வண்ணங்கள் நம் வண்ணங்கள் வண்ண யாத்திரையின் அடியிலே நாம் அனைவரும் நாம் அனைவரும் கொடியினை தூக்கி உயிரை விட்டான் திருப்பூர் குமரன் திருப்பூர் குமரன் கப்பலை ஓட்டி வெள்ளையரை எதிர்த்தான் பாபுசி ராணுவத்திலே பெண்களை சேர்த்தால் லக்ஷ்மி சேகல் லக்ஷ்மி சேகல் வீரனாகவே தூக்கிலேறினான் மருது பாண்டியன் மருது பாண்டியன் பாடி பாடியே மக்களை ஈர்த்தார் மகாகவி பாரதி தூக்கு மேடையை பஞ்சமெத்தை என்றான் கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்களை சேர்த்து போராடினார் முத்துராமலிங்க தேவர்
எளியவனை வலியவனாக்கினார் எங்கள் காமராஜர். இமய முதல் குமரி அடுத்ததாக ஒரு தேசபக்தி பாடல்களை பாட்டை கேட்கலாம். நம்ம ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. இந்த பாட்டு நம்மளோட சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மகாகவி நம்மளுக்கு கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவோங்கிற மாதிரி பாடல் பாட்டு எழுதியிருக்கார். இதை திரைப்படத்துலேயும் என்னோடய கொள்ளு பாட்டி பாடியிருக்காங்க. தவிர அந்த ஸ்ட்ரோக் ஆஃப் மிட் நைட் நம்மளோட August 15, 1947 அன்னைக்கு த ஸ்ட்ரோக் ஆஃப் மிட் நைட் நம்ம சுதந்திரம் கிடச்சி விட்டது அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் இந்த பாடலை தான் என்னோடய கொள்ளு பாட்டி ஏஆரில் போய் பாடினதாக ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க. அதை இப்போ உங்கள் எல்லாருக்கும் நான் பாடுறதில் எனக்கு அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நான் எடுத்துக்கிறேன். மகாகவியோட ஆசீர்வாதம் அனுகிரகம் மற்றும் என்னோடய பாட்டியோட அனுகிரகம். Good.
பாடலாக ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் எல்லாருக்கும் பிடிச்ச பாடல் இது எல்லா பாட்டுக்குமே சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஆனால் இது ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் தீராத விளையாட்டு பிள்ளை தீராத விளையாட்டு பிள்ளை பாண்டிராத விளையாட்டு பிள்ளை ஏ
அடுத்ததாக ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு எல்லாமே உணர்ச்சி பூர்வமானது தான். ஆனால் இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு பேட்ரியாட்டிக் சாங். அடுத்தது எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்த நாடே அப்படிங்கிற இந்த பாடலை அடுத்தது நான் வழங்க நாங்கள்
அடுத்ததாக ஒரு காவடி சிந்து பாட இருக்கேன். முருகன் மீது ஒரு காவடி சிந்து. சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா பார்க்கும்
நந்தலாம் நந்தலாலாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்கு தட்டா நந்தலாலா கேட்கும் பொலியலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்கு தடா தோன்று